நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யதேயம் கதஞ்சனே தோஷோ யத்யபி தஸ்ய சதாமேததகர்ஹிதோ சகர்தேவ ப்ரபன்னாய தவாஸ்மீதி தயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததம் ஏதத் விரதம் மம. ராமன் சொன்னாராம், ஏ ஆஞ்சநேயா எல்லாரும் கேட்டுக்கோங்க, விபீஷணனை நான் ஏத்துக்க போறேன். காரணம் என்ன தெரியுமா? என்ன ஒத்தன் சரணம்னு சொல்லிட்டா போறோம். மித்ரபாவேன பிராப்தம் சம்பிராப்தமும் மித்ரன்னு சொல்லிட்டு வந்தாலே போறோம். அவனை ஏத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. அது மாத்திரம் இல்ல, சரணாகதின்னு தேசிகன் சொன்னார், உமதடிகள் அடைகின்றேன் ஒரு கால் உரைத்தவரை உரைத்தவரை அமை இமினி என்பது போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு விளங்கியும் தாம் மிக விளங்கும் அமைவுடைய அத்திகிரி அருளாளன் அடியினை நான் அடைந்தேனே. உத்தமபமர்த்தலம் அமைத்ததோர் எழுதனுவின் உய்த்த கனையால் அத்திரவ ரக்கன்முடி பத்துமொரு கொத்தன உதிர்த்த திரளோன் மத்துரு மிகித்த தயிர் மொய்த்தவினை வைத்ததுனும் அத்தனிடமாம் அத்திகிரி பத்தர்வினை தொத்தர வருக்குமணி அத்திகிரியே. இதுதான் சரணாகத்தின்னு பிரபாவத்தை சொன்னாராம். சரணம்னு சொல்லிட்டா போறோம், சொல்லக்கூட வேண்டாம். இருந்த இடத்துல உட்காந்து ராமப்பிரபோன்னு கையை கூப்பினா கூட ரட்சிப்பதற்கு நான் கடமைப்பட்டவன்டா. அப்படிப்பட்ட என்னிடத்துல வந்து நீங்கள்லாம் உங்களை கேட்டேன்றதுக்காக ஏத்துக்க கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்லலாம்? மித்திரன்னு சொல்லிட்டு வந்தாலே பயம்னு என்கிட்டக்க வந்தான்னா அவனை நான் அபயம்னு நான் அனுகிரகம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு கொள்கை சுக்ரீவன் எழுந்துட்டானா, ராமா எனக்கு இது ரொம்ப ஜாஸ்தியா தோன்றது, ஒரு பாயிண்டை நீ மனசுல வச்சுக்கணும், அவன் அண்ணன் பொல்லாதவன், அவன் அண்ணாவோட ரெஃபரன்ஸை எடுத்துட்டா நீ இவனை சேர்த்துக்க கூடாதுன்னா. ராமன் சிரிச்சாரான் லக்ஷ்மணனை திருப்பி, லக்ஷ்மணா நம்முடைய தலைவிதியை பத்தியாடா, மீட்டிங்கில் எவன் எவெல்லாம் அண்ணன் தம்பியை பற்றி பேசிக்கிட்டு நம்ம கேட்டுக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு பத்தியா? இவன் அண்ணாவை பற்றி ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தா சுக்ரீவனுடைய சரணாகதி பலிச்சிருக்குமா? வாலி பொல்லாதவன் சுக்ரீவனை எடுத்துக்க கூடாதுன்னா டெசிஷன் எடுக்க முடியுமாடா? உலகத்தில் அண்ணன் தம்பின்னா யாருடா அண்ணன் தம்பி? நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமே, தாயுரை கொண்டு தாதை உதவிய தரளி தன்னை தீவினை என நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழினோய் பரதா நின் தன்மை கண்டபின் ஆயிரம் ராமன் நின் கீழ் அவரோ தெரியலம்மான்னு பரதன் அல்லவாடா எனக்கு தம்பி யார் லக்ஷ்மணன் கிட்டக்க சொன்னாராம். இன்னொருத்தனார் தான் என்ன பண்ணுவான், அவனும் போய் அந்த கோஷ்டியில சேர்ந்துடுவான். நல்லாலியா இவர், தூக்கம் இல்லாம இவருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கோம், மீட்டிங்ல ஒரு வார்த்தை கூட நம்மளை பத்தி பிரைஸ் பண்ணி பேசல. ஆனா லக்ஷ்மணனுக்கு தெரியும் நம்மளோடது பொரட்டு பக்தி, பரதனுடையது சரணாகதி பக்தி, அதனால ராமன் ஆதரிக்கிறது சரின்னு சந்தோஷமா கேட்டிருந்தாராம். சுக்ரீவன் பார்த்தான், நம்ம கிட்டக்க இப்படி ஒரு பயோடேட்டாவை வச்சுட்டு தெரியாம ஒரு பாயிண்ட் எடுத்து பேசிட்டமேன்னு அவமானம். பார்த்தார் சுவாமி, முதல்ல போய் சுக்ரீவா விபீஷணனை கூட்டுன்வா, நீயே போய் அழிச்சுன்வா, ஐ வரக்கூடாது சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்ன பாவம் போறதுக்காக பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகிடை வெந்தி மூட்டி பாடுறு பசியை நோக்கி தன்னுடல் கொடுத்த பையல் வீடு பற்று எந்த வார்த்தை வேதத்தில் விழுமியன்றோம். ராமன் சொன்னார், ஏ சுக்ரீவா ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கோட, ஒரு வேடன் ஒரு பெண் புறாவை ரக்க அப்படியே பிடிச்சுண்டான், அதை வலையோடு எடுத்துன்னு போய் போகிற வழியில் மழை பிடிச்சுன்றதுக்கு குளிர் நடுங்கிட்டு ஒரு மரத்தடியில் தங்கினான். அந்த மரம் யாருடைய மரம்னா இந்த பெண் புறாவோட கணவனான ஆண் புறாவோட மரம். அந்த புறாவை நிமிந்து பார்த்தான். அப்போ இந்த பெண் புறா சொல்லித்து, ஆண் புறாவே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான், பசியால் தவிக்கிறான், மழை கொட்டுறது, அவனுக்கு குளிரை போக்குங்கோ, ஆகாரம் கொடுங்கோன்னு பெண் புறா சொல்ல உடனே அந்த ஆண் புறா என்ன பண்ணித்து, சக்கையெல்லாம் மூட்டி அவனுக்கு அடுத்த கணமே நெருப்பை உண்டு பண்ணி ஆகாரத்துக்காக அந்த பெண் ஆண் புறாவே அந்த நெருப்பில் விழுந்து பேடையை பிடித்து தன்னை பிடிக்க வந்த பேதை வேடனுக்கு உதவி செய்து விறகுடை வெந்தி மூட்ட அந்த புறா விழுந்து பிராணனை விட்டுடுத்தான். அப்ப இந்த வேடனுக்கு ஞானம் வந்தது, இவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம சரணாகதி பண்ணோம்னு தன்னையே விட்டுதே, இந்த லோகம் என்ன நமக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சன்னியாசம் வாங்கிட்டானான். ஏ சுக்ரீவா அப்படி ஒரு புறா பண்ணிருக்கடா, புறா நான் இந்த விபீஷணனை ஏத்துக்கலைன்னா புறாவை விட கேவலமா போயிடுவன்டா. இக்ஷ்வாகு வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், உடைந்தவர் குதவானாயின் உள்ளதொன்றியானாயின் அடைந்தவர் கருளானாயின் அறம் என்ன ஆண்மை என்ன, சரணம்ல வந்தவனை காப்பாத்தவனோட ஆண்மையா, அப்படிப்பட்ட ஒரு வம்சம். அதனால நீ வேகமா போய் அழிச்சுன்னு வந்துருவா. சுக்ரீவன் பயந்துட்டு, இல்ல இல்ல எனக்கும் விபீஷணன் நல்லவன் தெரியும்,
இருந்தாலும் நீங்க இப்படி அவனுக்காக இந்த கேஸை ரெக்கமெண்ட் பண்ண கூடாது அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான், கர்வத்தோட அப்படி பின்னாடி இருக்கிற வானரத்தை மாரில் கையை வச்சுட்டு பார்த்தானான். ராமனுக்கு புரிஞ்சுடுத்து, இந்த ஆசாமி இவ்வளவு பேசுறாரே, நாம மாத்திரம் சைன்யத்தை வித்துட்ரா பண்ணிட்டு மார்ச் ஃபாஸ்ட்னு சொல்லி கிஷ்கிந்தைக்கு அழிச்சுட்டு போயிட்டா இவர் என்ன பண்ணுவார்னு இவன் நினைக்கிறானோன்னு இவர் கண்டுபிடிச்சுட்டார். அதனால என்ன பண்ணார் சுக்ரீவா, ஓஹோ நம்ம திரும்பி போயிட்டா ராமன் என்ன பண்ணுவார் நினைக்கிறியா? ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோடா, பிசானம் யக்ஷசாம் தாஸ்ய அகுல் எக்ரேன தான்கன்யம் இச்சல்ஹரிகணேஸ்வரா, எங்கு முலல் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்ல ஜாலனு தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய சிங்கப்பிரால். ஏ சுக்ரீவா, நான் என்ன நம்பி வரல, என்னுடைய பெரிய பராக்கிரமத்தை நம்பி வரல, இக்ஷ்வாகு வம்சத்தை நம்பி வரல, என் கோதண்டத்தை நம்பி வரல, நான் எதை நம்பி வந்திருக்கேன் தெரியுமா? உலகத்துல நான் வந்ததே எனக்கு ஆயுதம் வேண்டாம், உங்களுக்கெல்லாம் கர்வம் வரா மாதிரி ஒரு சங்கு சக்கரத்துக்கு ஒரு நாள் கர்வம் வந்தது, நம்ம இல்லைன்னா சுவாமி யாரையும் அழிக்க முடியாதுன்னு. அதனால தாண்டா நரசிம்மாவதாரத்துல சங்கு சக்கரத்தை கூட தூக்கி போட்டுட்டு கை நகல் நகத்தால கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போயின்னு கலைஞ்சேன். அதனால சுக்ரீவா ஒத்தரை எனக்கு தேவையில்லை, அங்குல் எக்ரேன தான்கன்யாம், நான் நினைச்சேன்னா ராகவ சிம்மமா மாறி அத்திரவர கர்மொடி பத்துமொரு கொத்தன உதிர்ப்பே, நான் நினைச்சேன்னா கிள்ளி போட்டுருவேன் ஜாகிரதையினர். பார்த்தான் சுக்ரீவன் பயந்து போயிட்டான், அடாடா சுவாமி கோபிச்சுட்டாரே, இப்படிப்பட்ட ஒரு அபச்சாரப்பட்டுட்டுமேன்னு. இல்லை இல்லை, எனக்கும் விபீஷ்ணன் நல்லவன்தான்னு தெரியும், இருந்தால் கூட நீங்கள் மீட்டிங் கால் ஃபார் பண்ணி அபிப்பிராயப்பட்டதுனால இப்படிலாம் பேசினோம், நான் இப்போவே போய் ஐஷன் வந்துடுறேன், ஆனால் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், அவன் வந்தான்னா எங்களுக்கு சமானமாக அவனுக்கு பதவி கொடுங்கன்னு. ஆனால் என்ன அர்த்தம், அவனும் கைங்கரியம் பண்ணட்டுமேனு அர்த்தம் இல்லை, அவன் பாட்டுக்கு வந்திருக்கான்றதுக்காக எங்களுக்கு மேலே சீனியர் மேனேஜரா அவனை போஸ்ட் பண்ணிடாதீங்கோ, இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ்னு ஒரு ஆர்டரை போட்டு நெசசிட்டி ஆஃப் சர்வீஸ்னு அவனை போட்டு அவங்க கை கட்ட வச்சிடாதீங்கோ, எங்களுக்கு சமானமாக வச்சுடுங்கோ. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாண்டா, வானர புத்தியை காமிக்காதே, முதல்ல கிளம்பி போயிட்டு வானான். அப்படி கிளம்புற சமயத்தில் அப்படி போனான், ஒரு பத்தடி போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்தானான். திரும்பி வந்த உடனேயே சுக்ரீவனுக்கு ஏதோ கலக்கம், பார்த்தார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி, என்னடா மறுபடியும் திரும்பி வந்திருக்கேன், உனக்கு தான் இவ்வளவு உபதேசம் சரணாகதியை பற்றி சொல்லியிருக்கேன், என்னுடைய குல வழக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன், எங்கள் தர்மம் சரணம்னு சொல்லிட்டா அவளை காப்பாற்றுவோம், பாராவார பயோவிசோஷன கல அப்பாரீன காலானல ஜுவாலாஜால விகாரகாரி விசிக்க வியாபார கோரக்கிரமக சர்வாவஸ்த சகிர்பிரபன்ன ஜனதோ சம்ரக்ஷரைக விரதி தர்மோ விக்கிரகவா நதர்ம விரதிம் தன்வீச தன்வீத நகான்னு, என்னுடைய தர்மமே உலகத்தில் என்ன ஒருத்தன் சரணாகதி கூட பண்ண வேண்டாம், நீ எனக்கு பிரியமானவன், உன்னை நம்பி வந்துட்டேன், நீ எனக்கு நண்பன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா, கயாத்து சுதவாய சுரதபுங்கவ திரௌபதி விபீஷண புஜங்கம விரஜகனாம்பரீஷாதயகா, எத்தனை பேர் நான் லிஸ்ட்டு போட்டு கொடுக்கலாம், யாராவது ஒருத்தன பயம்னு வந்தவனே அபயம்னு கொடுக்காம உலகத்தில் இருந்திருக்கனா, எந்த தெய்வம்னா இருந்திருக்கலாண்டா, ராமச்சந்திரமூர்த்தியான என்னோட கொள்கை என்னுடைய விரோதியா இருந்தா கூட அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும்டா. அதனால எத்தி தெய்வம் சுழன்றோடி இழைத்து விடும் காகம் போல் பத்தி முதலாம் அவருக்கு பதியாக கூடாமல் எத்திசையும் சுழன்றோடு இழைத்து விழும் காகம் போல் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தன்னில் அத்திகிரியருளாளன் அடியினைனான் அடியினைனான் அடைந்தேனே. எம் பத்னியான சீதையினிடத்தில் அபச்சாரப்பட்ட ஒரு காகாசுரனை ஏத்துண்ட நான், என்னுடைய பத்னியினிடத்தில் அபச்சாரப்பட்ட இன்னொரு வம்சத்தை சேர்ந்தவனுடைய தம்பியை நான் ஏத்துக்காம இருப்பனா? அப்படிப்பட்ட ஒரு அதர்மமான கொள்வை எனக்கு வருமா? ஏ சுக்ரீவா, நம்மளாம் தர்மா ப்ரொடெக்ட்ஸ் தோஸ் ஹூ ப்ரொடெக்ட்ன்ற தர்மத்தை ஃபாலோ பண்றவாடா, தர்மம் ரக்ஷதி ரட்சித்தக்கான்னு இருக்கணும் நம்மளாம். தர்மம்னா என்ன தர்மம்? உலகத்தில் ஒருத்தனுக்கு 10 ரூபா கொடுக்கறது, ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது, இதுவும் தர்மம் தாண்டா. ஆனால் என்னுடைய கொள்கையில் எது தர்மம் தெரியுமா? உலகத்தில் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய தர்மம் நிறைய இருக்குடா. வயசான காலத்தில் அப்பாவை பார்த்துக்கிறது தர்மம்டா, அம்மாவை ஆதரிக்கிறது தபனம்டா, பெரிவாளிடத்தில் மரியாதை கொடுக்கறது நர்மம்டா, குருவனிடத்தில் பரமகிருபையோடு இருக்கிறது தர்மம்டா, எல்லாத்தவிட பெரிய தர்மம் அடைந்தவர் கருளாநாயன். எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும் நாம் இருக்கக்கூடிய வீடை அவன் தேடி வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் ஐச்சுண்டுவா. எப்படிப்பட்ட விரோதியாக இருந்தாலும் நாம இருக்கக்கூடிய வீடை அவன் தேடி வந்துட்டான்னு சொன்னா அவனுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் ஐச்சுண்டுவா.
அப்போ சுக்ரீவன் அப்படி ரெண்டு அடி நடந்து சந்தேகத்தோட திரும்பினான். ராமன் புரிஞ்சு விட்டாராம், ஏ சுக்ரீவ உன்னோட சந்தேகம் எனக்கு புரிஞ்சுடுத்து, ஒரு கால் நாங்க போய் பார்த்தேன், விபீஷ்ணன் வந்தான், அப்ப நாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், விபீஷ்ணன் வந்ததை பார்த்து மனசு மாறி 10 தலை 20 கையில 20 கதையை எடுத்துட்டு ராவணன் கியூல பின்னாடி நின்றுந்தான்னா நான் என்ன பண்றது அப்படின்னு மறுபடியும் இதுக்காக ஒரு மீட்டிங்கை கால் ஃபார் பண்ணிட்டு வராதே. ஏற்கனவே என் குழந்தைய இந்த சரணாகதின்ற ரன்வேல லேண்ட் பண்ணி ராமனுடைய பாதார விந்தம்ன்ற ஏர்போர்ட்டுக்கு வரவிடாம ஆகாசத்திலேயே அந்த பிளேனை சுத்த வச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நாடியா அது சுத்தின் இருக்கு. அதனால நீ அங்கேயே அவனை நிக்க வைக்கிறது தப்பு, மறுபடியும் ராவணன் வரலாமா, ராவணன் வந்திருக்கானேன்னு இன்னொரு மீட்டிங் கால் ஃபார் பண்ணாதரா. விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவண ஸ்வயம், ராமனை தவிர வேற யார் இப்படி பேச முடியும், ஏ சுக்ரீவா விபீஷணனா இருந்தால் விபீஷணனுக்கு நாடைக்கலம் கொடுத்துட்டேன், அதனால போய் அழிச்சுன்னு வந்துரும், ஒரு கால் ராவணனா இருந்தான்னு வச்சுக்கோ, மறுபடியும் என்ன வந்து கேட்காத, உனக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துடுறேன், நீ சுக்ரீவனான நீ ராவணனுக்கு அடைக்கலம் கொடுத்துரும், நீ அவனை அழிச்சுன்னு வந்துரும், எனக்கு சந்தோஷம். ஏன் தெரியுமா, என்னுடைய வார்த்தை கூட பொய்க்கலாண்டா, நமே பக்த பிரணசியத்தி, என்னுடைய பக்தால் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாள்னா அதை நான் காப்பாத்தணும்னு என் வார்த்தையை கைவிட்டுட்டு கூட பக்தாளுடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்கு துடிக்கிறவேன், அதனால ராவணன் வந்திருந்தா நீ அபயம் கொடுத்துரு, கண்டிப்பா உன்னுடைய வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்தாவது அவனை நான் ஏத்துப்பேன், அதனால விபீஷணோவா சுக்ரீவா எதிவாராவன் ஸ்வயம், ஓடினான் சுக்ரீவன். இனிமே காலதாமதம் பண்ணா சுவாமிக்கு கோபம் வந்துரும்னு, ஏ சுக்ரீவா சுவாமி, அந்த சுக்ரீவன் ஓடினான், எல்லாரும் பின்னாடி ஓடினான், விபீஷணனை பார்த்தான், ஏ விபீஷணா சுவாமி உங்களை அழிச்சிட்டு வர சொன்னார்னா, நம்மள விபீஷணன் ஸ்தானத்துல இருந்து பாருங்க எப்படி ஒரு பரவசத்தோட நம்ம மனசு ஆனந்தப்படும், அவன் சேர்த்துக்கானோ இல்லையானோன்னு தவிக்கிற சமயத்தில் அவங்க சுவாமி ஐஷன் வராருன்னு உடனே நேர கம்பர் சொன்னார், அப்படியே குப்புற ஆகாசத்திலேருந்து கதையோட ராமனுடைய பாதாரவிந்தத்தில் பஞ்சன சிவக்குமென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனு கிளையவெண்ணை வருக வருக என்றருள் செய்தானோம், தஞ்சன கருதினானோம் தாய் சடை கடவுள் உண்ட நஞ்சனத்தகன்றோம் நாயகன் அருளினானே. கம்பனை தவிர வேற யார் பேச முடியும், அதனாலதான் இந்த ஒரு பாசுரம் கம்பராமாயணத்துல ராமனை விட அழகாக இருக்கும்னு மகான்களுடைய வியாக்கியானம். ஒரு சீதை ஒரு பால் குழம்பை எடுத்து தன்னுடைய பாதத்துல தடவிக்கச்சே பஞ்சால தடவி கால் நோகாத பார்த்துக்க கூடிய சீதையை அபகரணம் பண்ண பாவியோட தம்பிப்பா, பஞ்சன சிவக்குமென் கால் தேவியை பிரித்த பாவி, அவளுடைய தம்பின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு அடைக்கலம் கொடுத்தான்னா நான் போய் ராமனோட சேர்ந்துட்டா எனக்கு என்ன பெருமை, நஞ்சனத்தகரைய நன்றோ நாயகன் நாயனே நேகே. சுவாமி சிவபெருமான் அந்த விஷத்தை எடுத்து இத்தனை பேர் முடியாதுன்னு சொல்லச்சே தாம் பருகினார், உடனே சுவாமிக்கு நீலகண்டன் பேர் வந்துருத்து. அதனால சிவாஸ்தோத்திரத்துல நம்ம என்ன சொல்றோம், நீலகண்டாய நமக, நீலகண்டம் மைனஸ் விஷம்னு நம்ம சொல்றோமோ நீலகண்டாய நமக, அந்த விஷத்துக்கும் சேர்த்து நம்ம நமஸ்காரம் பண்றோம். அந்த மாதிரி என்னுடைய பெருமை என்னாச்சு, விபீஷணான நான் விஷம், ஆனா இந்த ராமனோட சேர்ற மாதிரி நஞ்சனத்தகைய நன்றோ நாயகன் நாயனேனே, என்னை விட பெருமை என்ன இருக்குன்னு ஓடி போய் ராமனுடைய பாதாரத்தில் விந்தத்தில் விழுந்தா சுவாமிக்கு பரமானந்தம், அப்படியே அவனை சேர்த்து இருக தழுவிண்டார். விபீஷணனான உன்ன ராவணன் குலபாம்சனன்னு சொன்னாம்பா, ஆனா ஏ விபீஷணா உன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோ, குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானோம், சுக்ரீவனோட 6 பேரானோம், குகனோட 5 பேரானோம், எம்முழை அன்பில் வல்த அகரமர்காதலையா விபீஷணா நின்னுடன் எழுவரானோம், புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொலிந்தான் முந்தை, நின்னுடன் எழுவரானோம் புகழரும் காணம் தந்து புகழ்வுடன் பொலிந்தான் முந்தை. சுக்ரீவனோட 6 பேரானோம், குகனோட 5 பேரானோம், ஆனா அவ 2 பேரும் இருக்கிற இடத்துக்கு நான் போய் அவளை சேர்த்துனண்டா, குழந்தை நீ ராவணன் ஒரு சவுக்கு கொம்பால உன்னை அடிச்சு ஒரு கம்பத்துல கட்டி வச்சு கடைங்கன்னு சொன்னான்னா, ராமா அபயம்னு நீ இலங்கையில இருந்து கத்திருந்தேன்னா உன்னை ஓடி வந்து காப்பாற்ற வேண்டிய கஷ்டத்தை எனக்கு நீக்கி 1.5 மணி நேரமா உன்னை சமுத்திரத்துல நிக்க வச்சு வானரால அபிப்பிராயம் கேட்டு உன்னை டிலே பண்ணி அழைச்சிட்டு வந்தேனே, அதுக்காக என்ன தயவு பண்ணி மன்னிச்சுடுப்பான்,
ராமனுடைய வார்த்தை இருக்கே, புதல்வரால் பொலிந்தன். அதனால ஏ விபீஷணா, லோகத்துல தசரதருக்கு நாலு பிள்ளைய நினைச்சிருந்தோம், ஆனா குகனோட அஞ்சு பேர் ஆனோம், சுக்ரீவனோட ஆறு பேர் ஆனோம், எங்க அப்பா காட்டுக்கு துரத்திட்டாரே துரத்திட்டாரேன்னு கஷ்டப்பட்டு இருந்தேன், அப்பா நல்லவர்றா, இந்த நாலு பேர் இருந்து என்னடா பிரயோஜனம், நீ நம்ம குடும்பத்தை சேர்ந்தவா, மிச்சம் மூணு பேர் அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்காடா, அவாளி ஆயிடுச்சு, நீ அயோத்திக்கு வந்துரும்னு என்ன கானகத்துல புகழரும் கானம் தந்து இந்த கானகத்துக்கு அனுப்பினானே, நீங்க ஏழு பேரா சேர்ந்தேலே, இன்னைக்கு ஏழு பேர் நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்துருத்துன்றதுக்கு விபீஷணா, என்னை விட நீ ஏழாவது ஆசாமியா வந்த உடனே சந்தோஷப்பட போறவன் யார் தெரியுமா, புதல்வரால் பொலிந்தான் உந்தை நாரா, அதாவது அப்பா உங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவான்னாரா. கம்பனுடைய வார்த்தையை பார்க்கணும், எல்லாரும் என்ன சொல்லுவோம், நீ சேர்ந்துட்டே எங்க அப்பா சந்தோஷப்படுவானோ, பொலிந்தான் உந்தை, உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு சொர்க்கத்துல பெரிய சந்தோஷமானது ஏற்படும் அப்படின்னு அந்த விபீஷணர் வரவழைச்சு, உனக்கு இப்பவே லங்காராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுடுறேன்னு சுவாமி பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அப்ப அங்க இருக்கிறவாள் கேட்டா, விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேலே, ஒரு கால் ராவணன் சரணாகதி பண்ணா என்ன பண்ணுவேள், இவனை ஏழு பேர் ஆக்கிண்டு இவனுக்கு இங்கே லங்காராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டேளானா. ராமன் சொன்னார், அப்படி ராவணன் சரணாகதி பண்ணிட்டான்னு சொன்னால் நான் ராவணனை அழிச்சிட்டு போய் அயோத்தியா ராஜ்யத்தை ராவணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பேன். சுவாமி இதுக்கு எதுக்காக அன்நெசசரி டிரான்ஸ்ஃபர், இது இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்வீஸா இருந்தா கூட அவன் லங்கையாளட்டும், இவனுக்கு விபீஷணனுக்கு அயோத்தியை கொடுக்கல. என்ன ராமன் சொன்னாரா, சடே அந்த லங்கையில இருக்கக்கூடிய ராஜா கட்டவன்டா, ஜனங்கள்லாம் நல்லவா, அங்க இருக்கக்கூடிய மொத்த பேரையும் இந்த ராஜா என்ன பண்ணிட்டான், பொல்யூட் பண்ணிட்டான், அதனால ஜனங்களும் கெட்டவாள் ஆயிட்டா, விபீஷணன் நல்லவன், அவனை கொண்டு போய் லங்கா ராஜ்யத்துல உட்கார வச்சேன்னா அவனால ஜனங்கள்லாம் நல்லவாள் ஆயிடுவா, அயோத்தியில இருக்கிற ஜனங்கள்லாம் நல்லவா, அதனால ராவணனை கொண்டு போய் அங்க உட்கார வச்சேன்னா இந்த பிரஜைகளால ராவணன் நல்லவனா மாறிடுவான். அங்க யதா ராஜா ததா பிரஜகா, இங்க தா பிரஜகா ததா ராஜகான்ற ஒரு லாஜிக்ல தாண்டா இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன்னு நின்னுடன் எழுவரானும். அந்த விபீஷணனோட உவந்து அவனுடைய சரணாகதியை ஏத்துண்ட அற்புதமான சரணாகதி சாரமான இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ஒரு வைபவத்தை ராமபிரானுடைய திருவருளால் நாடிய பொருள் கைகூடும், ஞானம் உண்டாகும், புகழ் உண்டாகும், வேடியல் வழியதாக்கும், வீரியங் கமலை நோக்கும், நீர்பட்டு அடியவாகை சூடிய சிலையிராவன் தோல்வலி கூறுவார்க்கே அப்படின்ற ஒரு பெரிய பலனானது உங்களுக்கு ஏற்படும். இந்த சமயத்தில் பாகவதோத்தமாளான மதுரையான உங்களுடைய ஒரு சார்பாக பல பேர் நான் இங்கே வந்தப்புறம் ரூமில் வந்து கிட்டக்க சொல்லிட்டு போனேன், ஸ்டார் விஜய் டிவி நடத்தி இருக்கக்கூடிய ஒரு முதல் பக்தி திருவிழா பாகவதோத்தமர்களுடைய மத்தியில முத்தமிழ் வளர்க்கக்கூடிய மதுரையில மிகப்பெரிய ஒரு பக்தியினுடைய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்குன்னா அதுல சந்தேகமே கிடையாது. அதனால விஜய் டிவியினுடைய குழுமத்தை சேர்ந்த அவ அனைவருக்கும் மதுரை வாழ் மக்களான உங்களுடைய சார்பாக வருஷா வருஷம் இதே மாதிரி ஒரு பக்தி திருவிழாவை இந்த மதுரை மாநகரில் நடத்தி எங்க எல்லாரையும் கூடியிருந்து குளிர செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோட கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக நித்யஸ்ரீகி நித்யமங்களம்.